வெல்கம் டு குக் ஈஸி ஈட் ஹெல்த்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மில்க் பேடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமாட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, இது வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் செய்ய போகிறேன், அதனால 2 கப் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக பால் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை கொதிக்க விடணும். அப்பப்போ கலந்து விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பால் கொதித்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த பால் நல்லா வத்தி திக்காகிறது வரைக்கும் கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த பால் வந்து நல்லா வத்தி வரணும். பால் மேலே ஃபார்ம் ஆகிற பாலாடையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதே மாதிரி பாத்திரத்தில் இருக்கிற ஓரங்களையும் நல்லா எடுத்து விட்டு கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா வத்தி நல்லா திக்காகி இருக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இது இன்னும் நல்லா திக்காகணும், அது வரைக்கும் கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு பால் நல்லா வத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி திக்காகணும். இனி இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கரைஞ்சி இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணியாகும். இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திக்காக வர்றது வரைக்கும் கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காகி பாத்திரத்தில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து சுருண்டு வரும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை சின்ன உருண்டையாக பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துக்கலாம். இனி இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.